மக்களை ஒன்றிணைக்கும் அழகிய மொழி. மொழி இல்லாமலும் மக்களின் மனதை கொள்ளை கொள்ள முடியும் என்றால் அது இசையால் மட்டுமே. அதிலும் குறிப்பாக 1800 வாக்கில் வடிவம் பெற்று இன்று வரை மெல்லிய நரம்புகள் வழி எழும் இசையில் நம்மை மெய்மறக்க செய்வதில் சித்தார்த் இசை கருவிக்கு நிகரே இல்லை எனலாம். இந்த இசையின் மீது இந்தியர்களை காட்டிலும் வெளிநாட்டினர்கள் அதிக மோகம் கொண்டிருப்பதாக கூறுகிறார் பிரபல சித்தார்த் இசை கலைஞர் சாமுவல் ஜே.டாஸ். அது குறித்த சிறப்பு செய்திகளுடன் பர்னாமா நிருபர் குமரகுரு சுப்பிரமணியம். சித்தார் இசை பிரியர்களின் விருப்பமான ஒரு இசை கருவி மட்டுமல்ல, மாறாக இந்திய இசை கருவிகளின் சிறப்புகளை எடுத்து கூறும் சின்னமாகவும் விளங்குவதாக அனைத்துலக அளவில் பல ஆண்டுகளாக சித்தார் இசை கச்சேரி நிகழ்த்தி வரும் சாமுவல் ஜே.டாஸ் கூறினார். இந்தியன் லைக் யோகா மியூசிக் அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஹையா பார்ப்பாங்க. ஆனா அது வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு தர்ம பெருமை வந்துட்டு தெரியல. அது வந்துட்டு சம்திங் சேட்லாம். ஆயினும் இந்துஸ்தானி ரகத்தைச் சேர்ந்த இந்த இசைக்கருவியின் பெயர் இன்னும் பல இந்தியர்களுக்கு தெரியாதது தமக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். இளம் தலைமுறையினரிடையே இது போன்ற பாரம்பரிய இசைக்கருவிகளை கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு பெற்றோர்களும் பள்ளி ஆசிரியர்களும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இதை பத்திலாம் தெரியாது. அவங்க வந்து என்னடா இது கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்ட்டுன்னு ஏனோ தானோன்னு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு போய் நம்ம ஒரு லெக்சர் டெமன்ஸ்ட்ரேஷன் மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னு சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன் நீங்கள் ரொம்ப போகிறீங்க என்னோடய ஷோக்கு வர்றவங்களே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ட்டுன்னு ஆச்சரியப்பட்டு வந்து படிக்க வர்றவங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ எங்களுக்கு அப்புறம் யார் வருவா? கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கணும். நாங்களே எந்த படாத பாடுபடுறோம். மக்கள் இசையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக ஸ்வாரா கம்யூனிட்டி எனும் கலைக்கூடத்தை தோற்றுவித்து பல திறமையான கலைஞர்களை உருவாக்கி வருவது தமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய அவர், வசதி குறைந்த பலருக்கு இசைக்கல்வி உட்பட பாரம்பரிய நடனங்களையும் இலவசமாக கற்றுத் தருவதாகவும் தெரிவித்தார். இந்த கலைத்துறை இளைஞர்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் தீய வழியில் செல்பவர்களை திசை மாற்றி நல்வழிப்படுத்தும் ஒரு அம்சமாகவும் விளங்குவதாக இந்த ஸ்வாரா கம்யூனிட்டியில் சித்தார்த் பயிலும் மாணவர்கள் சிலர் பர்னாமா தமிழ் செய்தியிடம் தெரிவித்தனர். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கா எல்லாருமே மற்ற வேலைகளை செஞ்சா யார் இந்த கலைத்துறையை வந்து ஃபுல் டைம் ஆக்சஸ் செய்ய போறோம்? மலேசியன் இந்தியன்ஸ் என்ன சொல்லணும்னா, ஒரு ஹாபி, ஒரு ஹாபியை எடுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட், வோக்கு இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுங்க. மற்ற எஜெண்டா ஆக்டிவிட்டீஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா யூ ஹாவ் மோர் வேல்யூ டு யுவர் லைஃப். மியூசிக் அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஒரே ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நிறைய பேர் இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். இந்தியர்களின் பாரம்பரியம், கலை கலாச்சாரங்களை உலகிற்கு எடுத்து கூறும் இது போன்ற அற்புதமான இசை கருவிகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நேரத்தை பயனுள்ள வழியில் செலவிட முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.